மணி இந்தியா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எப்பவுமே ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன், வாசுதேவ குடும்பம் உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு சம்மிட்டாக இருக்கட்டும், அதை நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இந்தியா பார்த்திங்கன்னா நான் அலைன் மூமெண்ட்லேருந்து நான் அலைன்மெண்ட் 2.0 வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க நான் அலைன் மூமெண்ட்டே கிடையாது, மல்டி லேட்டரலிசம் எல்லா கண்ட்ரி கோஆப்ரேட்டாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். இப்போ வந்து நான் அலைன்மெண்ட் 2.0 ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இன்னும் ஸ்டில் ரெலவெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஜட்மெண்ட்டுக்கு, டெவலப்பிங் அவர் கெப்பாசிட்டி, நம்ம கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அப்புறம் கிரியேட்டிங் அண்ட் ஈக்குவிட்டபிள் அண்ட் எனபிளிங் இன்டர்நேஷனல் ஆர்டர் ஃபார் இந்தியாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது கண்டிப்பாக நான் அலைன்மெண்ட் 2.0 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப டுடே அட்ரிஃப்ட் கண்டிஷனில் இருக்குது, அதனால் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்தியா வந்து பைபோலர் கோல்டுவாலர் இல்லாமல் மல்டிபோலர் வேர்ல்டில் இல்லாமல் வேர்ல்ட் ஆஃப் செவரல் பவர் சென்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. யூஎஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அட்லாண்டிக் டு ஏசியாவுக்கு மாற்றிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டிகேட்டில். ஏன்னா சைனாவோட ஹெஜிமோனி, அவரோட டாமினன்ஸ் வந்து இன்னமும் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு யூஎஸ் வந்து இண்டோ பசிபிக் ரீஜனில் வர பார்ப்பாங்க அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை பார்க்குறோம். ஏசியா வந்து ஒரு நியூக்ளியஸ் பாயிண்ட்டாக இருக்குது, ஏன்னா சைனாவோட டாமினன்ஸ் தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவுக்கு எந்த மாதிரி இருக்குது, இப்போ சைனாவோட டாமினன்ஸ் குறைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிசிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கணும், அதை என்ஹான்ஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம மற்ற கண்ட்ரீஸோட கொண்டு வரணும். நேபர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசின்னு சொல்லுவோம், அப்புறம் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு சொல்லுவோம், திங்க் வெஸ்ட் பாலிசின்னு சொல்லி நிறைய பாலிசி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளோட டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக மற்ற கண்ட்ரியோட கோஆப்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்க முக்கியமான விஷயம். எக்கனாமிக் பாலிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பொலிட்டிக்கலாகவும் சரி ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட்லையும் சரி. குளோபலைசேஷன் வந்து ஒரு சென்ட்ரல் அஜெண்டாவாக இருக்கும் இந்தியாவோட குரோத்துக்கு. ஏன்னா இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து டெவலப்டு ஸ்டேட்டாக மாறுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஃபர்தராக எடுக்கணுங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சைனாவோட டாமினன்ஸ் வந்து பார்க்குறோம், நம்ம பார்டர் கிளாஸ் நடந்துச்சு, நம்ம ஏற்கனவே நிறைய இதில் மெம்பர்ஷிப்பில் இருக்கோம், ஒன்றாவே சார்க்கில் இருக்கும், சாங்காய் கோஆப்ரேஷன் சம்மிட்டில் இருக்கும், பிம்ஸ்டெக்கில் இருக்கும், நிறைய சம்மிட்டில் இருக்கும். இப்போ இது மூலமாக நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம டைலாக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அவங்களோட கோஆப்ரேஷன் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அவங்களோட நம்ம வந்து அவங்களோட நம்பி தான் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டும் சரி, நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்பவே முக்கியங்கிறது இந்த நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.